ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமேல் வந்து ரெகுலராக எம்டர்க்குடைய சர்வே மட்டும் நான் வந்து இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயுமே போடுவேன். யூஎஸ் அக்கௌண்ட்டும் சரி, இந்தியன் அக்கௌண்ட்டும் சரி, ரெண்டு அக்கௌண்ட்லேயும் இருக்கிற புதுசாக சர்வே வர்றதை வந்து நான் உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி வீடியோ வந்து போடுவேன். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ இன்றைக்கே போட்டாச்சு. இன்னொரு வீடியோ வந்து இந்த சர்வேக்காக போகிறேன். இந்த சர்வேயோட நேம் வந்து ஹெச்ஆர்ஜின் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி 2 நிமிஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் எம்டர்க்காக யூஎஸ் அக்கௌண்ட்டு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் வாட்ஸ்அப் சேட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் வந்து பர்சனலாக சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ எல்லாத்தையுமே நான் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த 10 சென்ட் சர்வே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சர்வே அக்செப்ட் பண்ண உடனே உங்களுக்கு சர்வே லிங்க் வந்திருக்கும். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி லிங்க் உள்ளே போவோம். உள்ளே லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லிங்னஸ் டு வாலண்டியர் பார்ட்டிசிபேட் இன் திஸ் சர்வே அப்படின்னு போட்டு கன்சன்ட் ஃபார்ம் மாதிரி இந்த ஒரு கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக வந்து 10 to 15 minutes ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அவ்வளோ நிமிஷம் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை, சீக்கிரமாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரேட் யுவர் பெர்செப்ஷன் ஆஃப் ஃபாலோயிங் ப்ராடக்ட். கொடுக்கப்பட்டிருக்க ப்ராடக்டில் வந்து பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ளீஸ் ரேட் யுவர் பெர்செப்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை பற்றி கீழே வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா, செக்யூரிட்டி க்வெஸ்சன் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரேண்டமாகவே கிளிக் பண்ணலாம். இப்போ நான் ரேண்டமாக கிளிக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த பேஜ் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்டென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். திஸ் இஸ் க்வெஸ்சன் ரிலேட்டட் செக்கிங் whether you are paying attention to this survey. இது தான் வந்து செக்கிங் க்வெஸ்டின். இதுக்கு வந்து ப்ளீஸ் செலக்ட் த டேபிள் வேர் யூஸ் இன் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுற டேபிள் வேர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பிளேட், இதுதான் வந்து ஆன்சர். ஸோ க்ரீன் வராது, லிப்ஸ்டிக் வராது, ஸ்கூல் பஸ் வராது, மங்கி வராது. ஸோ பிளேட் தான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து தனியாக செக்யூரிட்டி க்வெஸ்சன் கேட்கறதுனால இதில் கலந்து கேட்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பார்த்துக்கிட்டே தான் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டெமோக்ராஃபிக் க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மேலாக ஃபீமேலாக கொடுத்துருங்க, ஏஜ் கொடுத்துருங்க, அப்புறம் ஏஜ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன், ஆஃபீஸ் ஒர்க்கர். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து இங்கே இல்லை. ப்ரொஃபஷனல், அன்எம்ப்ளாய்ட், ரிட்டையர்டு மற்ற ஆப்ஷன்லாம் இருக்குது. அப்புறம் என்ன முடிச்சிருக்கீங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆனுவலி எவ்வளோ இன்கம் வருதுன்னு கேட்டிருக்காங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ரியலிஸ்டிக் வாஸ் த ப்ராடக்ட், கம்ப்ளீட்லி ரியலிஸ்டிக். ஸோ இங்கே வந்து கோடு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேஜில் கோடு வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒர்க் ஐடி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் டைம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா 10 to 15 மினிட்ஸ்ன்னு அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துக்கறனால நம்ம 10 மினிட்ஸ்
கம்ப்ளீட்டாக வந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சப்மிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. எல்லா சர்வேக்கும் அதே அதுதான். இப்போ வந்து அப்ராக்சிமேட் டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சர்வேக்கு வந்து 10 to 15 minutes கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி வேறு சர்வேக்கெலாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது. சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆயிரும். நீங்கள் வந்து சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணதான் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஸோ இந்த சர்வே வந்து நான் 10 minutes ஆனதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.